அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கிரியேட்டிவ் டிசைன்ஸ் போடி நாயக்கனூர், நான் பிரசாத். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ராய்டிங் மிஷின் எப்படி இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் நம்ம தையலை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் உதவும். இது பார்க்குறதுக்கு நம்ம நார்மல் மிஷின் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதை நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளவு கூடுதல் கம்மியாக அப்படி வரும் தையல். இப்போ அது எப்படி அந்த கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னா, கீழே அந்த தொடை தட்டின்னு வாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கும் அந்த பாயிண்ட்டையும் அது கூட்ட வச்சுக்கிடலாம், குறைச்சிக்கிடலாம். பக்கத்தில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இது கரண்டில் ஓடுற மிஷினு, நார்மலில் தச்சு தைக்க முடியாது. இங்கே மிஷினுக்கு கீழே மோட்ரு இருக்கும். மிஷின் எம்ப்ராய்டிங்கில் இதுதான் பேசிக் மெத்தடு, எப்படின்றத உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். என்னுடைய டிசைன்ஸ் வீடியோவில் எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதை என்னன்ற சரி பண்ணுறேன். என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நான் கூட்டினா கூடுது, கம்மி காலில் கம்மி பண்ண அதுவும் கம்மியாகிட்டு வந்துடுது. நல்லா கவனித்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அதில் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் போடுறது எப்படி அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு பாட்டு காட்டுறேன். ஒரு டாட் தான், அந்த டாட்டை எப்படி போட்டால் ஃப்ளவராக மாறுதுன்றத பாருங்கள். ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே போடுறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.